வணக்கங்க. இப்போ இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் பற்றி ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் என்ன கமெண்டில் போடுங்க போடுங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. சாரி, ஒரு வீடியோவில் போடுங்க கருத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் முதலே இதை பதிவு பண்ணியிருக்கேன். சி, ஃபஸ்ட்டு வந்து ஓஷன்ஸ்குள்ளே தண்ணி போகிறது வேஸ்ட் 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 சொல்லி ஒரு நெரேட்டிவை நம்ம மேலே திணிக்கப்பட்டிருக்கு. ஓஷன் மேலே ஓஷனுக்குள்ளெல்லாம் தண்ணியெல்லாம் போகிறது வேஸ்ட்டே கிடையாதுங்க, எக்காரணத்துக்குமே கிடையாது. கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுறது இங்கிலீஷில் போட்டிருக்கு, எனக்கு தமிழ் தெரியாது, எழுத படிக்க தெரியாது, தமிழில் பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ டவுட்ஸ் இருந்தால், ஏதோ கருத்து வேறுபாடு இருந்தால் தயவுசெய்து கூட்டுருங்க. வாட்டர் டிஸ்பியூட்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் நேச்சுரலி ஃப்ரீ ஃப்ளோயிங் ரிவர்ஸ்க்கே வாட்டர் டிஸ்பியூட்ஸ் நம்மளால் முடிக்க முடியல. உச்ச கட்டத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கோம், அப்புறம் ஒரு நதியோட தண்ணியை நிறுத்தி வேற இடத்துல திருப்பி அதை பிரிக்கிறதுக்கு உண்டான எவ்வளவு பெரிய தகராறு நடக்கும். கொஞ்சமாச்சு யோசனை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கும். சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் ஒரு ஆறுக்குள்ள நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு நதி நீரை வந்து திருப்பணும் வச்சுக்கோங்க. நான் ஒரு இடத்துல அதை நிறுத்துவேன், இல்ல மோட்டரா பம்ப்ல பம்ப் பண்ணி தள்ளி விடுவேன் தண்ணிய, இல்ல நிறுத்தி ஹைட் பண்ணி ஒரு டைரக்ஷன் வேற டைரக்ஷன்ல எடுத்துட்டு போவேன். அப்போ ஒன்று சப்மர்ஜன்ஸ் ஆஃப் லேண்ட், எவ்வளோ சிமெண்ட் ஸ்டீலை நான் குட்டி ஆகணும், எத்தனை சிமெண்ட்டை ஸ்டீலை நான் வந்து ஒரு ஆறு மேலே குட்டுவேன், நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை எவ்வளோ கெடுத்தாகணும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஃபாரஸ்ட்ஸ் ஹில்ஸ் ஆர் வாட்டர் ஜென்ரேட்டர்ஸ். நீங்கள் வாட்டர் குடவுனை வந்து ரொம்ப 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 ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நம்ம வாட்டர் ஜென்ரேட்டரை, வாய்ஸ் சரியாக வரலையா, வாட்டர் ஜென்ரேட்டர்ஸ் வந்து நம்ம கெடுக்க முடியாது. வாட்டர் ஜென்ரேட்டர்ஸ் நம்ம மலைகள், சின்ன சின்ன ஓடைகள், இது வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவில் கிராஸ் லேண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு டேம் கட்டி சப்மர்ஜ் பண்ணி அப்புறம் அதில் வாட்டர் குடவுன் எனக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சார், நான் சைனா பத்தி பேசலைங்க, நம்ம இந்தியா பத்தி பேசிடுவோம். நம்ம ஊர்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம சூழலுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம கான்ட்ராக்டர்ஸ் எந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க, அதை நம்ம பேசுவோம். நான் முடிச்சிடுறேன், ஒரு 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 7-8 பாயிண்ட் சொல்லிடுறேன். சியர், ஒரு நதியில வந்து ஒட்டுக்கா ஒரு டைம்ல ஃப்ளட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இன்டர்லிங்க் பண்ணிடுவேன். நம்ம டிசம்பர் 2015 சென்னையில் ஃப்ளட் வரப்போ கர்நாடகாவில் பை சான்ஸ் அதிகம் தண்ணி வந்திருந்தா மேட்டூர் டேமை திறந்து விட்டுருந்தாங்கன்னா, சாரி அங்க இருக்கிற டேம்ஸ் திறந்து விட்டு மேட்டூர் டேமுக்கு தண்ணி அமைச்சிருந்தாங்கன்னா இங்க ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கும். கடலூர் இந்த தண்ணி அப்படி கடலூர் ரெண்டாவது, அப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருப்போம். நீங்க அவினாஷி அத்திவுக்கடு திட்டம் வந்து எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி நான் அதிகமா ஆராய்ச்சி பண்ணல, அதை படிக்கல. நான் இப்போ இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நல்லதா கெட்டதாக்கு நான் சொல்லிடுறேன் சில பாயிண்ட. தமிழ்நாட்டுக்கு வந்து அர்த்த ஸ்டேட்ல இருந்து அர்த்த மாநிலத்துல தண்ணி அதிகமா வருது, காவேரியா இருக்கலாம், பாலார், பாலார் வந்து கர்நாடகாவில் ஒரிஜினேட் ஆகி ஆந்திரா வழியா தமிழ்நாடுக்கு வரணும், தாமரை பரணி தான் நம்ம ஊர் ஆறு, அந்த மாதிரி பல சின்ன சின்ன ஆறுகள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இங்க சேலத்துல திருநுமுத்தார், சர்பங்கா, வசிஷ்டா, இதெல்லாம் இங்க எங்க ஊர் ஆறு, இதெல்லாமே இது எங்க ஊர் ஆறு வந்து ஓடணும். காவிரியில இன்னும் தண்ணி அதிகமா கொடுக்கணும், நம்ம தான் காவிரிக்கு தண்ணி அதிகமா கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு கர்நாடகா நம்பி தான் இருக்கும். பை சான்ஸ் நம்ம வந்து இன்டர்லிங்க் ஆஃப் ரிவர்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதை கொண்டு வந்துட்டோம் ரியாலிட்டியில, இன்னும் நார்த் கர்நாடகால ஏகப்பட்ட லேண்ட்ஸ் இருக்கு, ட்ரை லேண்ட் நிறைய இருக்கு, தே வில் கெட் அவங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு சான்ஸ் கிடைக்கும் இந்த தண்ணியெல்லாம் அங்க திருப்பி விட. இப்போ டிச்சு தண்ணி வந்து பெண்ணாறுல இருந்து வருதுங்க, பெல்லண்டூர் லேக்ல இருந்து தென் பெண்ணார் ஆறுக்கு வரணும், அது மூணு டேம் ரொம்பணும், மூணு டேம், கீழ்பாவி டேம் ஒசூர்ல, சாத்தனூர், கிருஷ்ணகிரி டேம். இந்த மூணு டேமுக்கும் ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி டிச்சு தண்ணி தான் வருது. பெல்லண்டூர் லேக்ல எல்லாம் டிச்சு தண்ணி இருக்கு, பெங்களூர் டிச்சு தண்ணி கலத்துக்கும் தெரியும், பினாக்கி லேக்குங்காங்க, பினாக்கி ரிவருங்குவாங்க, தென் பெண்ணார் ஆறு ஓடி அது கடலூர் வரைக்கும் போய் சேர்ந்திருந்தாரு. இப்போ 400 HP மோட்டர் போட்டு அவங்க பெல்லண்டூர் லேக்கை கிளீன் பண்ணி அந்த தண்ணியை KGF அனுப்புறேங்கிறாங்க. இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் டவுன் ஸ்ட்ரீமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். இருக்கிற ஒரு டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டம் இருக்கும் ஒண்ணு,
அதை கெடுக்கிறது. இன்னொரு அதை நிறுத்தி அப்ஸ்ட்ரீம் சிஸ்டமும் கெடுக்கிறது. 6 பில்லியன் 7 பில்லியன் 10 பில்லியன் டாலர்ஸ் ஸ்கீம் போட்டுட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மேட்டூர் டேம் வந்து ஒரு 5-4 டிஎம்சி தண்ணி தான் இருந்தது கொஞ்ச நாள் இல்ல முன்னாடி சமயத்துல, ஒரு 2 மாசம் முன்னாடி. இது ஒரு பேப்பர் கட்டிங் நான் முதல்ல பதிவு போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்ல. சென்னையில எங்க ஊர் சிஎம் சொல்றாரு 12 டிஎம்சி ஃபீட்டுக்கு பைப் போடுறாரா, மேட்டூர் டேம் தண்ணியை வந்து எடுத்து சென்னைக்கு எடுத்துட்டு போற போறாங்களா. இப்ப தண்ணியை சென்னைக்கு எடுத்துட்டு போறது எப்படின்னா, ஐயா நான் வந்து டேம் பத்தி இப்ப பேசல, நான் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஆன்டி டேம் மைண்ட் செட் தான் இங்க இருக்கு, அதுல டவுட்டே பண்ணாதீங்க. ஏன்னா நான் இங்கிருந்து வரேன்னா, நான் பென்னாகிராம்ல ரொம்ப ட்ரவுட் ரிடன் ஏரியால வெறும் 17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூற்று காட்டுல 2 கிலோமீட்டருக்கு தண்ணி ஓடைய உருவாக்கி இருக்கோம். இருந்த ஓடை தான், அதை பிரிமியர்ல ரன் பண்ண வச்சிருக்கோம். இந்த ஹோல் சம்மர்ல தூர தூரமா எங்கேயும் தண்ணி இல்லாத இடத்துல எங்க காப்புல தண்ணி இருந்துட்டே இருந்திருக்கு, நிரந்தரமா இருந்துட்டு இருக்கு. சோ அதனால என்னோட ஆன்டி டேம் மைண்ட் செட்டை மன்னிக்குவோம். அண்ட் முதல்ல அட்லீஸ்ட் டேம்ஸ் எடுக்கும் போது செட்டில்மெண்ட் நல்லா ஆச்சு பண்ணாங்க ஐயா. நான் சொல்றது ஒரு 100 ஆண்டு காலம் முன்னாடி மேட்டூர் டேம் எல்லாம் எடுக்கும் போது அட்லீஸ்ட் மக்களை வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிலத்தை கொடுத்தாங்க. அந்த செட்டில்மெண்ட் நல்லா நடந்தது பிரிட்டிஷ் பீரியட்ல. இண்டிபெண்டன்ட் இந்தியா நடக்கல. எனிவே கம்மிங் பேக் டு திஸ் ப்ரையாரிட்டி செக்டர் என்ன, இன்னைக்கு வறட்சி வர டைம்ல சேலத்துக்கு தண்ணி கொடுப்பாங்களா இல்ல சென்னைக்கு தண்ணி கொடுப்பாங்களா கேள்விக்கு வந்துடலாம். தண்ணி கண்டிப்பா சென்னைக்கு தான் போகும். சிஎம் எங்க ஊர் இருந்தாலும் அங்கதான் போகும். இப்போ இந்த ரிவர் எக்காலஜியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. மலை உச்சியிலிருந்து கடல்ல போற வரைக்குமே இது ஒரு லைஃப். இது ஒரு லைஃப் லைன். இது லைஃப் ஓட ஓட நம்மளுக்கு லைஃப் கொடுக்கும். லைஃப் ஓட ஓட நம்மளுக்கு லைஃப் கொடுக்கும். ஓடலனா நீங்க ரொம்ப ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு ஏரியாவுக்கு உண்டான எக்கலாஜிக்கல் இம்பாக்ட் வந்து நம்ம பண்ற செயல்னால, ஒரு சிட்டி டெவலப் ஆகிறனால, ஒரு இண்டஸ்ட்ரி வரனால, ஃபார்மிங் எப்படி பண்றோம், எப்படி வீட கட்டுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணி ஆகணும். அது நம்ம பிளானிங்லயே கிடையாது. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். நாங்க சேலத்துல 5-6 அழிச்சிட்டோம், திருநுமுத்தாறு டிச்சி ஆக்கிட்டோம், சர்பங்கா நதி ஓடுறதில்ல, வசிஷ்டா ஓடுறதில்ல, பொன்னையார் ஓடுறதில்ல, சுவேதா கொல்லி ஹில்ஸ்ல வர்றது ஓடுறதில்ல. ட்ரை லேண்ட்ஸ் டு கல்டிவேஷன் லேண்ட்ஸ் ஆக்குறது பெரிய விஷயம் இல்ல பாரதி தங்கராஜன்னா, நீங்க காப் ஃபாரஸ்ட்க்கு வாங்க. நாங்க ரொம்ப குறைஞ்ச செலவுல 250 ஏக்கர்ல வெறும் 17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தண்ணியோட சர்ப்ளஸ் பண்ணிட்டோம். அதனால நீங்க தயவு செய்து இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா பாருங்க, இன்னும் இதை பத்தி சிந்தனை பண்ணுங்க. இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா? நான் இவ்வளவுதான் கேட்கிறேன். We are a receiver state. Tamil Nadu is a receiver state. நீங்க இந்த தமிழ்நாடு ரிசீவர் ஸ்டேட் வந்து நீங்களே இன்டர்லிங்க் ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா, கர்நாடகாக்காரன் நார்த் கர்நாடகா கழிக்கு போயிடுவாங்க தண்ணிய. ஆந்திராக்கு இன்னும் நிறைய ஏரியா இருக்கு தண்ணி தேவை இருக்கிற ஏரியா, அங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அதனால ரொம்ப கவனிச்சு இந்த தண்ணிங்கிற விஷயத்த நம்ம ஊர்ல இருக்கிற மலைகள், ஓடைகள், ஆறுகள், ஏரிகள், குளங்களை எப்படி கெடுத்திருக்கோன்ட்டு மட்டும் ஒரு கவனிச்சு இதை திருத்தி இதை சரி பண்ணதுக்கு அப்புறம் சிமெண்ட் சொல்யூஷன்ஸ்க்கு போவோம். இப்போதைக்கு சிமெண்ட் சொல்யூஷன்ஸ்க்கு இடம் கிடையாது. நீங்க சரி பண்ணாம
இங்க சேலத்துல 28 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டெசர்ட் உருவாக்கியிருக்கோம். கூகுள் மேப்ல பாருங்க, மேக்னசைட் மைனிங் பண்ண இடம் கம்ப்ளீட்லி இல்லீகல். 12,000 ஏக்கர் வரும், 12-15,000 ஏக்கர் நிலத்தரப்ப டெசர்ட் ஆக்கிட்டோம். டால்மியா, பர்னன்கோ இந்த மாதிரி 3-4 கம்பெனிஸ், மலைகள்ல ஷெவ்ராயின் மலை, கொல்லிமலையில வேதாந்தா அவன் மைனிங் பண்ணது, கிரானைட் மைனிங் தனியா ஒரு பக்கம், மேக்னசைட் மைனிங் இந்த டால்மியாஸ் ஒரு பக்கம், இவங்கெல்லாம் மைனிங் பண்ணி இங்க ஆறு ஓடைங்களை எடப்பாடி வரைக்கும் 30 ஏரி போனோங்க. இங்கிருந்து கருப்பூர்ல இருந்து எடப்பாடி வரைக்கும் 30 ஏரி போனோம். அந்த ஏரியை கெடுத்து வச்சிருக்கோம். திருத்திடுவோம், சொல்றது கேளுங்க, இதை முதல்ல திருத்துவோம். இதை திருத்தினதுக்கு அப்புறம் பேரலா பண்ணுவோம், எல்லா வேலையும் மரம் நடுறது, இதை திருத்துறது, நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட போறது, எல்லாம் பேரலா போனோம். நம்ம கண்டிப்பா மணல் கொள்ள நடக்க கூடாது, அதுல என்ன டவுட் இருக்கு, பேரலா போவோம். பட் இந்த பேரலா போகக்குள்ள நல்லா கவனிச்சிருங்க, அரசாங்கத்தோட டிராப்ல உழுவ மாட்டோம். அவன் பெரிய பெரிய கான்ட்ராக்டர், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வேலை செய்யற ஆளுங்க. கேதார்நாத்ல அவ்வளவு பெரிய ஒரு ஃபிளட் வந்தது, 50,000 பேர் சாப்பிடுச்சாங்க. இன்டர்லிங்க் ஆஃப் ரிவர்ஸ்தான் சிமெண்ட் சொல்யூஷன்ஸ்க்கு 50,000 பேர் செத்து போனாங்க. ஆனா எந்த விதமான ஹிமாலயாஸ பாக்குற பார்வை எதையும் நம்ம வந்து கவனிக்கல. ஹிமாலயாக்கு எதனால த்ரெட் அவ்வளவு இருக்கு, இன்னைக்கு லேண்ட்ஸ்லைட்ல 100 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. சோ தயவு செய்து இயற்கையை வந்து எவ்வளவு எவ்வளவு நம்மளுக்கு கொடுக்குதோ எல்லாமே இயற்கை கொடுத்ததுதான், காத்துல இருந்து தண்ணியில இருந்து எல்லாமே இயற்கை கொடுத்ததுதான். அதுல எந்த விதமான ஒரு டவுட் வேணா அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு மரியாதை கொடுத்தாகணும், அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அதோட இன்டெலிஜென்ஸை நம்பி அதோட இன்டெலிஜென்ஸை மரியாதை கொடுத்தாத்தான் நம்ம நம்மளவே காப்பாத்த முடியும். இயற்கை நாளைக்கு தானா சரியாயிடும், 5,000 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாம் லூட்டி எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் மேபி ஒரு 100 வருஷம் தாங்குறோமோ, 1,000 வருஷம் தாங்குறோமோ, 5,000 வருஷமா தாங்குறோமோ தெரியல, ஆனா அடுத்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு இயற்கை இங்க தான் இருக்க போது அதை சரி பண்ணிக்கும். நம்ப மனிதனாக நம்ம சண்டை போடாம வாழ்ந்து போனாவே பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு தண்ணிக்காக தெரு சண்டை இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் சண்டை இருக்கு. இங்க கல்ரையான் மலையிலிருந்து ஒரு சின்ன டேம், கரியகோயில் டேம் இருக்கு, கரியகோயில் டேம்ல தண்ணியை ரிலீஸ் பண்ணுன்ட்டு அப்பர் ஏரியனும் டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு லோவர் பவானி ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு சண்டை போடுறாங்க. Is it bad internet connection? Sorry, then I will stop this here. But ஒரு வீடியோ திருப்பியும் பேசிட்டு திருப்பியும் லோட் பண்றேன், டவுட்ஸும் கேளுங்க. Yeah, thank you so much.